தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள பேரூர் கிராமத்தில் பல்லாயிரம் ஏக்கரில் பயிரிடப்பட்ட நெல் வாழை மரங்கள் மழையால் முழுவதுமாக சேதமடைந்துள்ளன. விவரங்களை செய்தியாளர் செந்திலிடம் கேட்கலாம். செந்தில், எவ்வளவு சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றன? நிச்சயமாக சிவரணி, அதாவது தென் தமிழகத்தில் வந்து மிக வரலாறு காணாத மழை என்பது கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பாக நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் அதி கனமழை பெய்தது. இந்த மழையின் காரணமாக பல இடங்களில் தற்போது வெள்ளக்காடாகவே காட்சியளிக்கிறது. குறிப்பாக அதாவது ஏரல் மற்றும் சிறுவைகுண்டம் பகுதிக்கு உட்பட்ட பேரூர் பகுதிகளும் சரி, அதேபோல சிவகாலை பகுதிகளிலும் பல ஏக்கரில் பயிரிடப்பட்ட நெல் வாழை என்பது முற்றிலுமாக அடியோடு பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் உள்ளது. மேலும் இந்த விவசாயிகள் அடுத்தபடியாக என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நிற்கின்றார்கள். மேலும் அதாவது பல லட்சம் ரூபாய் முதலீடு செய்யப்பட்ட இந்த வாழை அதேபோல நெல்களை வந்து சாகுபடி செய்துள்ளனர். இந்த சாகுபடி செய்த நிலையில் அவர்களுக்கு அடுத்த என்ன செய்வது, அதாவது அடுத்த வந்து அடுத்தாப்புல அவங்களுடைய வாழ்வாதாரம் என்பது ஒரு கேள்விக்குறியாகவே உள்ளது. இது குறித்து நம்மளுடைய விவசாயிகள் மத்தியில் இவர்களிடம் கேட்டபோது அவர்கள் வந்து எங்களுடைய வாழ்வாதாரம் என்னவென்று தெரியவில்லை என்பதுதான் அவர்களுடைய ஒரு ஒட்டுமொத்த ஒரு கோரிக்கையாக உள்ளது. இது குறித்து நம்ம கூட இருக்கிறாங்க, அந்த விவசாயிகள்கிட்ட கேட்போம். சார், உங்களுடைய பாதிப்பு எப்படி இருக்கு? சிவகளை, மாங்கட்டாபுரம், ஆவரங்காடு, பொட்டல் இந்த பகுதி முழுக்க முழுக்க பொருளாதார நிலைமையில் பின்தங்கிய மக்கள், விளிம்பு நிலை சமூக மக்கள் வாழக்கூடிய இடம். இந்த இடங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு ஒரு பக்கம் இயற்கை சீற்றம், அதை நம்ம ஒத்துக்கொண்டாலும் கூட ஒட்டுமொத்த அரசாங்கங்களும் இந்த ஏரிகளில் சரிவர தூர்வாராமலும் அந்த கரைகளை 50 ஆண்டுகளுக்கு மேலே அந்த கரைகளோட இதை பலப்படுத்தாமல் இருந்தது தான் இதற்கு முக்கியமான காரணம். இங்கே அழிஞ்சிருக்க விவசாய பகுதிங்கிறது வந்து சாதாரணமாக ஏதோ ஏக்கருக்கு அறிவிச்சோம் அவங்களோட நிவாரணம் கொடுத்துட்டோங்கிறத தாண்டி இங்கே ஒவ்வொருத்தரோட வாழ்வாதாரத்தை திரும்ப மீள்கட்டமைப்பு பண்ணுறதுக்கே ஏகப்பட்ட செலவாகும். வருஷம் வருஷம் பண்ணுறோம், வருஷம் வருஷம் சங்கடப்படுறோம். ஒன்று தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறோம், அல்லது தண்ணி வந்து சங்கடப்படுறோம். விவசாயம் எங்களுக்கு பிரதான தொழிலே கால்நடைகளும் விவசாயமும், ரெண்டுமே அழிஞ்சு போன பிறகு இந்த மக்கள் வாழ்வாதாரத்துக்கு என்ன செய்வான்? நீங்கள் கொடுக்குற பணம் இன்றைய பொழுதை கழிக்க ஒழிய எதிர்காலத்துக்கு, நீங்கள் இந்த எதிர்காலத்தை எங்களை கட்டமைக்கன்னு நினச்சிங்கன்னா இந்த குளங்களை முழுமையாக தூர்வாரி. உங்களுக்கு ஏன் மணல் மேலே இவ்வளோ கோபம்? மணல் மேலே எதுக்கு இவ்வளோ ஆசை உங்களுக்கு? மணல் மேலே ஆசைகளை நிறுத்திக்கிட்டு யார் வேணாலும் மண்ணலுங்கன்னு சொல்லுங்கள், குளங்கள் சுத்தப்படட்டும், சுத்தப்பட்டாலே எங்கள் தண்ணி தேங்கி நிற்கும், எங்கள் கரைகளை பலப்படுத்துங்க. 200 ஆண்டுகளுக்கு முன்னால் பறித்த அழகுகள் எடுத்த இடங்கள் உடைக்கலை, பனை மரங்கள் இருந்த இடங்கள் பாதுகாக்கப்பட்டது, அது இல்லாத இடங்கள் பூரா உடைக்கும். அப்போ நீங்கள் கரையை சரி பண்ணலைன்னு அர்த்தம். எங்களுக்கு உங்களோட நிவாரணம் போதாது. நீங்கள் ஒட்டுமொத்தமாக கணக்கு வச்சிங்க, நீங்கள் 10,000 கொடுத்த 12,000 காணாது. ஒவ்வொரு வயல் வயலாக கணக்கெடுத்து எவ்வளோ அழிவு, வாழைகள் எவ்வளோ அழிவு, விவசாயிகளை முடிவு பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த விவசாயிகள் ஒட்டுமொத்த கோரிக்கை என்னவென்றால், அதாவது இந்த தாமிரபரணி ஆற்று கரையோரம் உள்ள பகுதிகளில் வந்து முறையாக தூர்வாரி பண்ணி அதேபோல் குளங்களையும் தூர்வாரம் செய்து வரும் காலங்களில் இதுபோன்ற வெள்ள இழப்புகளை வந்து தடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும், மேலும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்பதே இங்குள்ள விவசாயிகளுடைய ஒட்டுமொத்த கோரிக்கையாகவே உள்ளது. ஒளிப்பதிவாளர் செந்திலுடன் செய்தியாளர் செந்தில். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில்.